முழுவது கர்த்தர் நம்மளை கண்ணீர் மணி போல பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பார், தேவனை மகிமைப்படுத்தி இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
ராஜா. நன்றி ஆண்டவரே. 12 மாதங்கள் எங்களை அற்புதமாய் காத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாங்கள் துதி பலிகளை செலுத்துகிறோம்ப்பா. நீர் ஒருவரே உன்னதமானவர். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நீங்கப்பா. சேரக்கூடாத ஒளிகளில் வாசம் பண்ணுகிற தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவன் அப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நன்றியோடு கூட உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உங்க ஆளுகை இருக்கணும் ஆண்டவரே. எங்க சபையில் உங்க ஆளுகையை நிரப்புங்க ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. தேவ மகிமையினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தருடைய அசைவாடுதலை நாங்க உணரணும்ப்பா ஆண்டவரே. அப்பா ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை ஆண்டவரே நாங்க உணர்ந்து உன்னதமான தேவனை நாங்கள் ஆராதிக்க கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற கர்த்தர் சமீபமாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல ஆவியோடு உண்மையை உண்மையோடு உண்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. நன்றியோடு கூட நன்றியோடு கூட நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னதரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரியவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாத தேவனே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 நன்றி தகப்பனே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அப்பா. பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. ராஜாவே எப்போதும் இருப்பவரே. ஐயா இனிமேலும் வருபவரே. நீங்க எப்போதும் சொல்லுவ இனிமேலும் வருபவர் அப்பா. ஆராதிக்கின்றோம். பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. நாங்க கிரகிக்க கூடாத அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் அப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பாத்திரராகிய உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசப்பா. ஹல்லேலூயா. 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 நன்றியோடு கூட உம்மை துதிக்கிற ஆண்டவரே. எங்களுக்காக இந்த பூமியில மனிதனாய் பிறந்தீங்களே அதுக்காய் ஸ்தோத்திர. ஆண்டவரே உம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்தீங்களப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர. மனுஷ சாயலா எங்களுக்காக வந்தீங்க. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறார் ராஜா. ஹல்லேலூயா. 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 நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்மளை நேசிக்கிற தேவனாய் நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் கர்த்தர்
கர்த்தர் இந்த காலை நேரத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 12 மாதங்கள் கர்த்தர் அற்புதமாய் நம்மளை பாதுகாத்தபடி நம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, கரங்களை தட்டி கண்மலையை நீ பிளந்து உன் ஜனங்களை தாகம் தீர்த்தி, கண்மலையை கண்மலையை ஆமே உங்கள் ஜனங்களை அதிசயமான நாமத்தை உடையவர், நாம அற்புதம் செய்கிறவர், அற்புதம் உம்மை போல யாரும், உம்மை போல யாரும் ஜனங்களை எங்களை நேசிக்கிற தேவனை நேசிக்கிற, எங்களை வழி நடத்துகிற தேவன், உம்மை போல யாரும் இந்த ஜனங்களை நேசித்திட, ஆராதனை பதினோராம் சங்கீதம் 4 வசனத்திலிருந்து 7 வசனம் வரைக்கும். 11 சங்கீதம் 4 வசனத்திலிருந்து 7 வசனம் வரைக்கும் படிங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கன் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார், அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கியிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த முதலாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது இந்த முதல் பகுதி 4 வசனம், அதாவது கர்த்தர் 4 வசனம், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இந்த 7 வசனத்தின் கடைசி பகுதி, அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் இங்கே இருக்கிறார். ஆமென். இந்த ஆலயம் நம் கூடி வருகிற இடம், இந்த இடம் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயம், பைபிளில் ஆலயம்னு இருக்குது, தேவனுடைய ஆலயம்னு இருக்குது, அப்புறமா ஜப ஆலயம் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது யோசிச்சுருக்கீங்களா, இது என்னதுன்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? இதை படிக்கும்போது ஒரு இடத்துல தேவாலயம்னு இருக்கும், ஒரு இடத்துல ஜப ஆலயம் அப்படின்னு இருக்கும், வெறுமனே ஆலயம் அப்படின்னு இருக்கும். ஆலயம் பொதுவான ஒரு வார்த்தை, ஆனால் தேவாலயம்னா என்ன, ஜப ஆலயம்னா என்ன அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா? கொஞ்சம் நீங்கள் அதை தெரிந்து கொள்ளணும். அப்படி என்னென்னா, தேவாலயம் என்பது ஒன்றே ஒன்று தான். தேவாலயம் என்பது ஒன்றே ஒன்று தான். அது எங்கே இருக்குது? எருசலேமில் இருக்குது. எருசலேமில் இருக்கிற தேவாலயம். ஆமென். அதுதான் தேவாலயம். அப்போ நீங்கள் படிக்கும்போது தேவாலயம் தேவாலயம்னு வந்ததுன்னா, அது எங்கே? எருசலேமில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அடுத்தது ஜப ஆலயம் அப்படின்றது. ஜப ஆலயம் அப்படின்றது என்னென்னா, இந்த யூதர்கள் இருக்காங்கள, இவங்கெல்லாம் சிதறப்பட்டாங்க, பல இடங்களில் சிதறப்பட்டாங்க. ஆகவே இவங்க பல இடங்களில் சிதறப்பட்ட பொழுது அவர்கள் ஆங்காங்கே எங்கெங்கெல்லாம் கூடின இடத்துல இப்படி ஒரு ஷெட்டு போட்டு அவங்க கர்த்தரை என்ன பண்ணாங்க, ஆராதிக்க கூடினார்கள், ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அதுக்கு பேர் தான் என்னது, ஜபாலயம். புரியுதுங்களா? ஆமாம்.
ஆகவே இப்போ ஜபாலயம்னா பல இடங்கள் இருக்கு, ஒன்று கிடையாது. அது என்னது? எல்லா இடங்களிலேயும் ஜபாலயம் இருக்கிறது. ஆமென். யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், எல்லா இடங்களிலேயும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் சிதறடிக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் என்ன இருந்தது? ஜபாலயம். இதே மாதிரி ஒன்றா கூடுற இடத்துக்கு என்ன பண்ணாங்க? ஒரு 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 ஷெட்டோ ஒரு ஒரு ஆலயத்தையோ கட்டி அவர்கள் கூடி என்ன பண்ணாங்க? ஆராதித்தார்கள். இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கும் போனார், ஜபாலயத்துக்கும் போனார். ஆமென். அவருடைய சீஷர்கள் தேவாலயத்துக்கும் போனாங்க, எங்கே போனாங்க? ஜபாலயத்துக்கும் போனாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவாலயம் என்பது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எருசலேமில் இருக்கிறது. அப்போ ஜபாலயம் நிறைய இருக்குது. அவங்க இருக்கிற யூதர்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் ஜப ஆலயம் இருக்கிறது. நான் இதை படிக்கும்போது நிறைய காரியங்கள் படித்தேன். தேவாலயம், ஜபாலயம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் படித்தேன். அதாவது ஜபாலயம் என்கிறதுல சில சொல்கிறேன். ஜபாலயம் மார்க்கு சுவிசேஷம் இல்லை, மத்தேயு 13:54 மத்தேயு 13:54 படிங்க. தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊரில வந்து அவர்களுடைய ஜப ஆலயத்தில, ஜபாலயம்னா என்னது? அந்த ஊரில் இருக்குது. எந்த ஊர்? கலிலேயாவா? அவர் இருந்த ஊர். ஆக அந்த ஊரில் அங்கே ஜபாலயம் இருக்குது, அங்கே போனார் ஆண்டவர். ஓய்வு நாளுக்கு யூதர்கள் எங்கே போவாங்க? ஜபாலயத்துக்கு போவாங்க. எங்கெங்கே கூடியிருக்கிறாங்களோ யூதர்கள் அந்த ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு எங்கே போவாங்க? ஜபாலயத்துக்கு போவாங்க. ஆகவே இங்கே இயேசு கிறிஸ்து அந்த அவர்களுடைய ஜப ஆலயத்தில் அங்கே போய் என்ன பண்ணார்? உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணுவாங்க ஜப ஆலயத்தில், உபதேசம் பண்ணுவார்கள். உபதேசம், பிரசங்கம், உபதேசம், போதனை, இவைகளெல்லாம் வித்தியாசம். ஆகவே உபதேசம் என்பது டீச்சிங், நிறைய காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. சபையில் பிரசங்கமும் பண்ணுறோம், உபதேசமும் பண்ணுகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிரசங்கமும் பண்ணியிருக்கிறார், உபதேசமும் பண்ணியிருக்கிறார். ஆகவே இங்கே அவர் உபதேசம் பண்ணார். அவர் பல இடங்களில் போய் அவர் பிரசங்கம் பண்ணது எப்படி? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே சபையில் உபதேசம் கொடுக்கிறது, கொடுக்கப்படுகிறது. எதுக்காகனா நம்ம கர்த்தருக்குள்ள வளர்வதற்காக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தருக்குள்ள நம்ம வளர்வதற்காக ஆண்டவர் நமக்கு சபையில் உபதேசங்களை கொடுக்கிறார். ஆமென். உபதேசம் அப்படின்னா ட்ராக் மாதிரி, அதாவது ட்ரெயின் போகிறதுக்கு என்ன இருக்குது? ட்ரெயின் போகிறதுக்கு ட்ராக் போட்டிருக்காங்க. ஏன் ட்ராக் இல்லாமல் போக முடியாதா? ட்ரெயின் அந்த ட்ராக்கில் போனால் ரொம்ப ஈஸியாக போவோம், ரொம்ப நல்லா போவோம், ரொம்ப சேஃபாக போவோம். அல்லேலூயா. ஆகவே உபதேசத்தில் நம்ம இருந்தோம்னா சேஃபாக போக முடியும். ஆமென். நம்ம போகிற டெஸ்டினேஷனை போய் சேர்ந்துட முடியும். ஆகவே நம்மளும் ஒரு பயணத்தில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ உபதேசம் ரொம்ப முக்கியம். உபதேசம் நம்முடைய கேரக்டரை பில்ட் பண்ணும், நம்மளை தேவனோட நடக்கிறதுக்கு நேராக நம்மளை நடத்தும். ஆமென். ஆகவே தான் உபதேசங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆகவே உபதேசத்தை கேட்கணும். நிறைய பேருக்கு உபதேசங்கள் இஷ்டம் இல்லை. பிரசங்கமும் பண்ணணும், உபதேசமும் பண்ணணும். சில இடங்களில் நீங்கள் போனீங்கன்னா வெறும் கதையை சொல்லிவிட்டு அனுப்பிடுவாங்க. இங்கே கதை சொல்கிற வேலையே கிடையாது. இங்கே வசனம் ரொம்ப எனக்கு ரொம்ப இஷ்டமானதுன்னா வசனம் நீங்களே பார்க்கலாம். என் சொந்த கருத்து ஒன்றுமே இல்லை இங்கே. எல்லாமே என்னதான்? தேவனுடைய வார்த்தை. இதை படிக்கும் பொழுது நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும், இது தேவனுடைய வார்த்தை. இப்படி சொல்லுகிறதா? ஓ, தேவன் இப்படி எப்படி நமக்கு
சொல்லுகிறாரா, இதை நாம் கடைபிடிக்க வேண்டுமா என்று நீங்களே தெரிந்து கொண்டு அதை கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் போய் என்ன பண்ணாராம், உபதேசம் பண்ணினார். ஆமென், ஸ்தோத்திரம். தேவாலயத்தில் போனதை பற்றி பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போனதை பற்றி பார்க்கலாமா? யோவான் 8:20, யோவான் 8:20 படிங்க. தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். ஆமா, தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணார். ஜெபாலயத்திலே உபதேசம் பண்ணாரு, தேவாலயத்தில் என்ன பண்ணாரு, உபதேசம் பண்ணார். தர்ம பெட்டி இருக்கிற இடத்துல இருந்தார். காணிக்க போடுறதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. அல்லேலூயா. ஆகவே உபதேசம் தேவாலயத்திலையும் பண்ணார், ஜெபாலயத்திலையும் ஆண்டவர் இயேசு உபதேசம் பண்ணார். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது லூக்கா 13:10-13 லூக்கா 13:10-13 அதில் 11 படிங்க. அதாவது 10:13 நோட் பண்ணிக்கோங்க, அதில் 11 படிங்க. அப்பொழுது 18 பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அதாவது ஜெபாலயத்தில் ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெப ஆலயம், போதகம், உபதேசம். ஆமென். ஆகவே ஓய்வு நாளானா கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரணும். அதாவது அன்றைக்கு ஓய்வு நாள்னா 7 அது வேற ஒரு சப்ஜெக்டு. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கர்த்தருடைய நாள், வாரத்தின் முதல் நாள். அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள். நாட்களை விசேஷிக்கிறவன் கர்த்தருக்கென்றதை விசேஷிக்கிறான் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த ஓய்வு நாள், இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அதை பற்றி ஏசாயில் தானே சொல்லியிருக்கு. ஏசாயில் என்ன சொல்லியிருக்கிறது, இந்த ஓய்வு நாளில் படிங்க. அதாவது ஏசாயா 58:13 படிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே. என்ன நாள்? பரிசுத்த நாள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. அதான் உங்க இஷ்டத்துக்கு நடக்கூடாது. கர்த்தருடைய நாள், அந்த ஓய்வு நாளில உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அதாவது நீ கர்த்தருடைய நாளை கனம் பண்ணினா கர்த்தர் என்ன பண்ணுவாராம், பூமியின் உயர்ந்த அந்த வசனத்தை மாத்துங்களேன், பூமியின் உயர்ந்த இடங்களில் அப்பொழுது கர்த்தரில் மகிழ்ச்சி ஏற்ப பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால உன்னை போஷிப்பேன் கர்த்தர் சொல்றார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆகவே கர்த்தருடைய நாளில் உங்க இஷ்டமா நடக்கூடாது. கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 122 படிங்க. 122 கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன்.
ஒரு மகிழ்ச்சி வரணும். ஏன்னா கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம், ஓ கர்த்தருடைய துதிக்க போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கேட்க போகிறோம். அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென். மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ளே வந்தது. தெய்வ பிரசன்னத்தில் வரும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் பாருங்கள், ஏசாயா என்ன சொல்கிறாரு? ஏசாயா 2:3 படிங்க. ஏசாயா 2:3 படிங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, கடைசி காலத்தில் நடக்க போறது சொல்றாரு, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அந்த ஆலயத்துல அவர் என்ன பண்ணுவாரு? தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். நாம் அவருடைய வழிகளை நமக்கு போதிக்கும் பொழுது நாம் அவர் பாதைகளில் நடப்போம். அல்லேலூயா. அவர் அவருடைய வழிகளை நமக்கு போதிப்பார். அந்த வழிகளை, அதாவது அவர் வழி நம்ம வழி கிடையாது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வழியை காட்டிலும் ஆண்டவர் வழி உயர்ந்தது. ஆமென். பேதுரு என்ன நினைச்சாரு? மீன் பிடிச்சா போதும், ஒரு அதாவது நிறைய மீன் வந்துருச்சு, 2 படங்கு நிரம்பத்தக்கதாக என்ன வந்துருச்சு, மீன் வந்துருச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? பேதுரு அவர் ஆண்டவரை பார்த்துட்டு, ஐயா ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருவே நான் என்ன பண்ணுவேன், உன்னை மனுஷரை பிடிக்கிறவனை மாற்றுவேன், என்னை பின்பற்றி வா, உன்னை என்ன பண்ணுவேன், மனுஷரை பிடிக்கிறவனை மாற்றுவேன்றார். ஆண்டவரை பின்பற்றி வரும் பொழுது, அதாவது இவ்வளோ மீனை பிடிச்ச பேதுருவை ஆண்டவர் சொல்கிறார், அதை விட உன்னை உயர்த்த போகிறேன். அல்லேலூயா. இதே மாதிரி மனுஷரை நீ பிடிக்க போகிற. ஆமென். உன் வழியை காட்டிலும் தேவனுடைய வழி சிறந்தது. ஆகவே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அப்போ நாம் அவர் பாதைகளில் நடப்போம். அல்லேலூயா. அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிக்கும் பொழுது நாம் அவருடைய பாதையில் நடக்கிறவர்களாய் இருப்போம். அதான் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. வேதமும் கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் போகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே ஜபாலயம், ஜபாலயத்துக்கு இயேசு போனார், அங்கே உபதேசம் பண்ணினார் என்று நாம் படிக்கிறோம். இப்போ இந்த 11வது வசனம், அதாவது லூக்கா 13:11 அங்கே வந்த பொழுது, ஜபாலயத்துக்கு அவர் வந்த பொழுது என்ன பார்த்தாரு? பலவீனப்படுத்துகிற, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். 18 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா, பலவீனமாக இருக்கிறா. அவள் எவ்வளவு வேணும் நிம்மறக்கூடாத கூணியாக இருந்தாள். 18 வருஷமாக அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அவள் நம்பிக்கையை விடலை, ஆலயத்துக்கு போவோன்னு வந்துகிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கு போய் என்ன கண்டோம் சர்ச்சுக்கு போய் என்ன பார்த்தோம் அப்படின்னு நம்ம பேசிடுவோம். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன ஒரு போராட்டம் வந்தவுடனே சர்ச்சின்னு போனோமே என்ன கண்டோன்னு. இவளுக்கு 18 வருஷம் பிரச்சனை, 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவி, ஆனால் நம்பிக்கையோடு ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருந்தாள். அல்லேலூயா. ஆலயத்தில் வந்தீங்கன்னா ஒரு மாறுதல் உனக்கு நடக்கும். அல்லேலூயா. ஆலயத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். ஹாலேலூயா. ஆகவே 18 வருஷமாக பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டு அந்த ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு வேணும் நிம்மறக்கூடாத கூணியாக இருந்தாள். அப்புறம் படிங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே,
உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஒரு நாள் உனக்கு ஒரு விடிவு இருக்கு. ஆமென். தொடர்ந்து நம்பிக்கையோட வந்து கொண்டிரு. அப்படி வர்றீங்க நீங்க. ஆமென். உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, இருந்தாலும் தொடர்ந்து கர்த்தருடைய சபைக்கு வந்து கொண்டே இருக்கிறீங்க. பயப்படாத, நீ இப்படியே இருக்க போறதில்லை, ஒரு விடுதலை உனக்கு இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடும். எதிர்பார்ப்போட இரு. ஒரு நாள் அந்த குளம் என்ன பண்ணும், கலக்கும் பொழுது உனக்கு விடுதலை உண்டாகும். சீலோவம் குளம் கலக்கப்பட்டது போல தேவ ஆவியானவர் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு கலக்கு கலக்குவார். அபிஷேகம் இறங்கும், வல்லமை இறங்கும். அப்படி வல்லமை இறங்கும் பொழுது என்ன வேணும், உனக்கு விடுதலை வந்துடும். ஆகவே நீ சோர்ந்தே போகாது. எவ்வளோதான் பாடுகள், எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு நாள் மாற்றம் உண்டாகும். 18 வருஷம் கஷ்டப்பட்டான், ஆனால் ஆலயத்துக்கு வந்தபோது கர்த்தர் அவளை சந்தித்தார். ஒரு பெரிய மாற்றம் அங்கே ஜப ஆலயத்தில் நடந்தது என்று நாம் படிக்கிறோம். அடுத்தது மார்க்கு 3:1-1 மார்க்கு 3:1. மறுபடியும் அவர் ஜப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தார். ஆமா, அங்கே ஜப ஆலயத்தில் வந்தாரு. அங்கே சூம்பின கையுடைய ஒருத்தர் இருக்கான். 18 வருஷம் பலவீனப்படுத்துற ஆவியோட ஒரு அம்மா அங்கே இருந்தாங்க. ஆண்டவர் சுகப்படுத்தினார். இது இன்னொரு சந்தர்ப்பம். அங்கே ஜபாலயத்தில் அவர் வந்த பொழுது சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவனை ஆண்டவர் பார்த்தார். அதாவது ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்தார்னா உன்னை பார்க்காம இருக்க மாட்டார். நீ ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா உன்னை பார்க்காம ஆண்டவர் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்ப்பார், உன் நிலைமையை பார்ப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், சூம்பின கையோடு அவன் இருக்கான். அதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணார், எழுந்து நின்றுனார். என்ன பண்ணார், படிங்க படிங்க. அவர் என்ன பண்ணாரு, அவர் ஓய்வு நாளில் 5 வசனம், அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறுக்கையை போல சொஸ்தமாயிற்று. முதல்ல எழுந்துருன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்துட்டு என்ன பண்ணார், உன் கையை நீட்டு அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அவன் கையை நீட்டுனா அவன் கை மறு கையை போல ஆயிற்று. ஆமேன். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் உன்னை பார்க்குறார். ஆமேன். காலை ஆண்டவர் இங்கே இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஆகவே நீ ஆலயத்துக்கு வரும்பொழுது எந்த நிலைமையில் வர, உன் நிலைமை எப்படி, உன் மனம் எப்படி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் அவர் பார்க்குறார். ஆமேன். நிச்சயமாக அவனுக்கு விட கொடுப்பார், நிச்சயமாக அவனுக்கு பதில் கொடுப்பார், நிச்சயமாக அவனுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஒவ்வொரு நாள் ஆராதனைக்கு வரையா, நிச்சயமாக கர்த்தர் எங்களோடு இடைப்படுறாருன்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். நிச்சயமாக நிறைய பேர் என்கிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க. ஆலயத்தில் வரும்பொழுது கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார், நம்ம கூட இடைப்படுகிறார். இங்கே அந்த சூம்பின கையை உடைய மனுஷனை பார்த்து உன் கையை நீட்டுனார். நிறைய பேர் கை சூம்பியிருக்கு, கை நீட்டவே மாட்டேங்குது. நீ கையை நீட்டினா உன் கை சரியாயிடும். ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா கொடுக்கணும். புரியுதா, கை அப்படியே வச்சுட்டு இருக்கிறேன், நல்லா கொடுக்க ஆரம்பி. பைபிள் சொல்லுது லூக்கா 6:38. லூக்கா 6:38 என்ன சொல்லுது, படிங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாம், கொடுத்தா தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கொடுங்க, நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராம். எப்படி கொடுப்பாராம், அமுக்கி குலுக்கி, அமுக்கி குலுக்கி, சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆமா, நீங்க முதல்ல கொடுக்கணும். நீங்க கொடுத்தாதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அமுக்கி, நீங்கள் கொடுக்கறதுக்கு மேலே ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், அமுக்கி குலுக்கி சரிந்து விழக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுவாராம். ஆமாம், அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும்னா, கர்த்தர் ஒருத்தருக்கும் கடனாளி கிடையாது. நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் திருப்பி உங்களுக்கு இது எப்படியாவது கொடுத்துருவார்.
எப்படியாவது கொடுத்துருவார். ஒரு மனுஷன் ஆலயத்து கட்டணத்துக்காக தன்னுடைய வீட்டை விற்று, வீட்டை விற்கலை, வீட்டு பத்திரத்தை கொண்டாந்து கொடுத்தார். பயங்கரமான விலை உள்ள அந்த வீட்டு பத்திரம் மெட்ராஸில் அண்ணா நகரில் பொர்சுவாக்கத்தில் ஆலயம் ஏசிய ஏசிய சபை, அது கட்டுவதற்கு அந்த பிரதர் அவங்க பாஸ்டர் சொன்னார், கொடுங்க கத்தர் கொடுங்கன்னு சொன்னார் ஆலயம் இடம் வாங்கிறதுக்காக. ஆகவே அங்கே ஒரு பிரதர் என்ன பண்ணார், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் இருந்த வீட்டு பத்திரத்தை கொண்டாந்து கத்தருக்கு கொடுத்துட்டார். அப்பாஸ்டர் ஜோ பண்ணி வாங்கிட்டார். ஒரு 6 மாதம் இருக்கும், அதுக்கப்புறம் அவர் வந்து அதே பிரதர் வந்து சாட்சி சொல்கிறார், நான் 40,000 உள்ள பத்திரத்தை கத்தர் கொடுத்தேன், எனக்கு பிஸ்னஸ் ஆண்டவர் 1 கோடிக்கு மேலே கொடுத்துட்டார். அல்லேலூயா, 1 கோடிக்கு மேலே ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாருக்கும் கடனாளியே கிடையாது. நீ எப்படி கொடுக்குறியோ அப்படி தான் திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆகவே கர்த்தருக்கு கொடுக்கணும் போது கை என்ன பண்ணக்கூடாது, குறுகவே கூடாது, கை குறுகவே கூடாது. ஃபோனை ஆஃப் பண்ணிக்கணும், சர்ச்சுக்குள்ளே ஃபோனை ஆஃப் பண்ணிக்கணும். ஓகே, ஆகவே கர்த்தருக்கு கொடுக்கறதுல என்ன பண்ணக்கூடாது, கையை கர்த்தர் கொடுங்க, நல்லா தாராளமாக நம்ம கொடுக்கறத பற்றியே இன்னொரு பிரசங்கம் இருக்குது, அது இன்னொரு நாள் பண்ணுறேன், கர்த்தர் சொன்னால் பண்ணுறேன். புரியுதுங்களா, நம்ம யார் யார் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு, எத்தனையோ வர நான் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆகவே நம்ம கொடுக்குறவங்களா இருக்கணும். பைபிள் சொல்லுது, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம், வாங்குறத பார்க்கிலும் கொடுப்பது தான் பாக்கியம். நல்லா கொடுக்கணும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஆகவே உங்களுக்கு பல தேவைகள் இருக்கிறது. ஆகவே ஒரு நேற்றுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு வீடு விற்கவே இல்லை, ஒரு வீடு விற்கணும்னு பார்த்தேன், எனக்கு வீடு விற்கவே இல்லை, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் வீடு விற்கவே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன், நமக்கு என் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி ஒரு ஊழியக்காரர் ஒரு சின்ன ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு அதில் ஜபம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்போ நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், நான் அந்த இடத்துல அந்த சர்ச்சை அவருக்கு கட்டி கொடுப்பேன்னு தீர்மானம் பண்ணேன். அவர் என்கிட்ட சொன்னார், 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் மீட் பண்ண, ஒரு மேரேஜில் நான் மீட் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார், அப்போ நான் அந்த பாஸ்டரை கூப்பிட்டேன், அந்த பாஸ்டரை கூப்பிட்டு, ஐயா நான் உங்களுக்கு ஒரு இடம் ஒரு சர்ச்சை கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ அவர் கையில் காசை கொடுத்தேன், அந்த இடத்துல சர்ச்சை கட்டுங்க, அது காசை ரிலீஸ் பண்ண உடனே என் வீடு வித்துருச்சுன்ட்டார். அல்லேலூயா, என் வீடு வித்துருச்சின்னு சொல்லிட்டார். ஆகவே இப்படிலாம் நடக்கணுன்னா நீங்கள் முதல்ல ஏதாவது செய்யணும். என்ன பண்ணோம், கல்யாணம் நடக்கலையா, கை சோம்பியிருக்கு. ஆமேன், ஆமாம், வீடு கட்டலையா, வீடு வாங்க முடியலையா. எல்லாருக்கும் ஒரு வீடு கர்த்தருடைய பிரியம், உங்களுக்கு ஒரு வீடு வேணும். ஆமேன், அங்கே நானும் வீடு கட்டுவேன், கட்டுவீங்க நீங்கள். அல்லேலூயா, அதெல்லாம் கர்த்தருடைய வழியில் நடக்க நடக்க கர்த்தர் இம்ப்ரூவ் பண்ணி மேலே கொண்டாந்துக்கிட்டே இருப்பார், நல்லா வந்துகிட்டே இருப்போம். அல்லேலூயா, வீடு கட்டுவோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நல்லா கொடுங்க, கையை என்ன பண்ணாதீங்க, மடுக்கு அதையும் கர்த்தர் பார்க்குறார். காணிக்கப்பட்டிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தார், காணிக்க போடுறதெல்லாம் பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், ஒரு அம்மா வந்து 2 காசை போட்டாங்க, ஆண்டவர் சொன்னார் இந்த அம்மா தான் ரொம்ப காசு போட்டாங்கன்னு. எல்லோரும் பார்க்குறாங்க, நானெல்லாம் ரொம்ப போட்டோம், இந்த அம்மா போட்டாங்கன்னு, இந்த அம்மா பார்த்தாலே தெரியுது எவ்வளோ போட்டிருப்பாங்கன்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த அம்மா தான் ஜாஸ்தி போட்டாங்க. என்ன போட்டாங்க, அவங்கெல்லாம் பர்ஸ் எடுத்து அதிலேருந்து என்ன பண்ணாங்க, நிறைய ரூபா இருக்குது அதில் தேடி நல்லதோ கெட்டதோ காணிக்கெல்லாம் சிலர் என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்க எது சின்ன நோட்டு அதை என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. ஆகவே ஆண்டவர் சொல்கிற அவங்கெல்லாம் எல்லாம் போட்டாங்க, போட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறதுலேருந்து போட்டாங்க, மீதி நிறைய இருக்குது. ஆனால் இந்த அம்மாவோ தன்னுக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும்
போட்டு விட்டாள். இருந்தது ரெண்டே காசு தான், திரும்பி போகிறதுக்கு பஸ் ஃபேர் இல்லை. பஸ் இருந்து பஸ்ஸில் போனால் தான் என்ன இல்லை, பஸ் ஃபேர் கிடையாது, எல்லாத்தையும் போட்டா. ஆண்டவர் பார்க்குறாரு, ஆமென். ஆண்டவர் பார்க்குறாரு, நீ போடுறத கர்த்தர் பார்க்குறார். ஒரு சமயம் ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், அவர் ஊழியத்தை அதாவது சின்னமலையில் ஸ்கூட்டர் அது இதில் போயிருக்கார், டூ வீலரில் அந்த அங்கே ஒரு மீட்டிங்க்கு போயிருக்கார். நம்ம செக்ஷனில் உள்ள பாஸ்டர் தான், ஆகவே அங்கே மீட்டிங் போயிருக்கிறாரு. அங்கே காணிக்க வர சமயத்தில் இவர் கையில் 100 ரூபா இருக்குது, வண்டியில் பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போடணும் அப்படின்னு டைம் ஆனதுனால வந்துட்டார். இப்போ காணிக்க போடுற டைம் வந்த உடனே இவர் கையில் 100 ரூபா தான் இருக்குது, சேஞ்ச் இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரா, நீ போட்டிருந்தார். ஐயோ போட்டால் நான் எப்படி ஆண்டவரை திரும்பி போவேன், வண்டியில் பெட்ரோல் இல்லை, போட்டால் எப்படி திரும்பி போவேன், போட்டுருன்னு சொல்லிட்டார். அப்புறம் காணிக்க வரும்போது போட்டார், 100 ரூபாய் போட்டார். இந்த பாஷன் என்கிட்ட சொன்னது, அப்போது திரும்பி வண்டி எடுக்கிற சமயத்தில் கூட்டம் முடிச்சுட்டு வண்டி எடுக்க வர்ற சமயத்தில் அங்கே அவரும் வண்டி எடுக்கிறார். என்ன பண்ணுவா ஆண்டவரேன்னு வண்டி எடுக்கும்போது, அந்த சமயத்தில் நான் அங்கே போயிருந்தேன், அவர் பக்கத்தில் இருந்திருக்கேன். அப்போ அவர் பார்த்து, பிரதர் நான் அன்றைக்கி உங்கள் வீட்டில் அந்த மீட்டிங்க்கு என்னால் வர முடியல, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தார், வர முடியல. ஏன் இது இது ஒரு என்னுடைய சின்ன காணிக்கை வச்சுக்கோ, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அப்போ தான் அவர் எனக்கு இது சொன்னார், புரியுதுங்களா? அது கரெக்டாக 100 or 200 எவ்வளோ கொடுத்தேன்னு தெரியல, கரெக்டாக எனக்கு பெட்ரோலுக்கு போதுமானதாக இருந்தது. ஆமென். நான் கர்த்தருக்கு கொடுத்தேன், கர்த்தர் என்ன பண்ணல, கைவிடவே இல்லைன்னு சொன்னார். கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். அதாவது உங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால கையை நீட்டு, உன் கையை நீட்டினா எல்லாம் சரியாயிடும், அல்லேலூயா. அப்படியே மடக்கி வச்சுட்டு இருக்காத, ஆண்டவர் கையை நீட்டு அப்படின்னு சொன்னார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது மார்க்கு 1:23-28 அதாவது மார்க்கு 1:23-28 அங்கே ஜெப ஆலயத்தில், அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தார். ஜெப ஆலயத்தில் யார் இருக்கிறா, அசுத்த ஆவி உள்ளவன் இருக்கான். எல்லாம் இருப்பாங்க ஜபாலயத்தில், எல்லாம் இருப்பாங்க. சர்ச்சில் வந்தீங்கன்னா எல்லாம் இருப்பாங்க. இங்கே நீங்கள் தான் கவனமாக இருக்கணும், புரியுதுங்களா? கட்டுறவங்க இருப்பாங்க, இடிக்கிறவங்க இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். இவங்க கட்டுறவங்களா, இங்கே இடிக்கிறவங்களா? இவங்க ஆண்டோடைய பிள்ளையா, இவங்க பிசாஸ் பிள்ளையா? கட்டுறவங்க ஆண்டோடைய பிள்ளைங்க, இடிக்கிறவங்க பிசாஸ் பிள்ளைங்க. ஆகவே நீங்கள் பார்த்துக்கணும், இடிக்கிறாங்கன்னா அது வேணாம், இந்த ஃபெலோஷிப் எனக்கு வேணாம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணாம். நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளையா என்ன பண்ணுவேன், நான் கட்டுறவங்களோட இருப்பேன், அல்லேலூயா. அப்படி நம்ம இருக்கணும். அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் ஜபாலயத்தில் வந்து என்ன பண்ணிட்டுருக்கான், உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆ, அப்புறம் படிங்கம்மா. அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? என்ன சொல்கிறான், எங்க வந்து கேட்குறான், ஜப ஆலயத்தில் இயேசுவை பார்த்து கேட்குறான், எங்களை கெடுக்கவா வந்தீர்? யார் இடத்துல யார் வந்திருக்கிறது, ஜப ஆலயத்தில் யார் இருப்பா? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிற இடத்துல யார் வந்து உட்கார்ந்துருக்கிறது? ஆமாம், அசுத்தாவி வந்து உட்காந்து என்ன கெடுக்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்றான். ஆண்டவர் என்ன பண்ணார், நீ பேசாமல் இவனை விட்டு போ அப்படின்னார். பேசாமல் போ, அசுத்தாவிக்கு இங்கே இடமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே அசுத்தாவி அல்ல, நீ பேசாமல் இவனை விட்டு போ அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து அவன்
அவனுக்கு விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அசுத்த ஆவி, அதாவது நம்ம இடம் கொடுத்தா உள்ள வந்துடுங்க. யூதாஸ்குள்ள கூட வந்தது, வந்ததா வந்துலையா? யூதாஸ் யாரு? யூதாஸ் யாருங்க? ஆண்டவருடைய 12 சீஷர்களில் ஒருத்தர். அவருக்குள்ள சாத்தான் புகுந்தான். நீ இடம் கொடுத்தீன்னா சாத்தான் புகுந்துருவான். நீ கவனமாக இருக்கணும், எப்படிலாம் இடம் கொடுக்குறீங்கன்னு பாருங்க. சாத்தான் பிசாசுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப தேவனுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது, இடமே கொடுக்க கூடாது. ஆமென். ஆகவே தைரியமா பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். போ இயேசுவின் நாமத்தினால விரட்டணும். பிசாசுக்கு இடம் கிடையாது. தேவ பிள்ளைகள் வருகிற இடத்துல பிசாசுக்கு என்ன வேலை? பரலோகத்தில் தான். யோபனுடைய காலத்தில் தேவ பிள்ளைகள் கூடுகிற இடத்துல எங்கே வந்தானா? யார் வந்தானா? சாத்தானும் வந்தான் அப்படின்னு இருக்கு. சாத்தானும் வந்து அங்கே இருந்தான் இருக்கு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பிசாசு வருவான். நீ இடம் கொடுத்தீனா உள்ளே வந்துடுவான். போ, விரட்டணும். என்ன பண்ணும்? பிசாசை துரத்த சொன்னார். பிசாசு என்ன சொன்னார்? துரத்த சொன்னார். போனால் போயிடும் இல்லை இல்லையா? அப்படி போகலன்னா என்ன பண்ணும்? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுங்க, உங்கள் பலத்தினால பிசாசை துரத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தில் பிசாசை துரத்தலாம். இயேசுவின் நாமத்தினால பிசாசை துரத்தலாம். அல்ல இல்லையா? ஆகவே இயேசுவின் நாமத்தினால போ என்று சொன்னால் பிசாசு ஓடி போயிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இதில் இந்த 39 வசனத்தை கூட பாருங்க. Mark 1:39 கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். ஆமாம், பிசாசை பார்த்தா இப்போ கஞ்சாடியே போகக்கூடாது. பிசாசை என்ன பண்ணணும்? துரத்தணும். ஆலயத்திலே பிசாசு வந்துட்டானா வீட்டில் வருவானா? வீட்டில் வருவான். ஆ, பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? ஒரு கட்டத்தில் பேதுருவை பார்த்து சொன்னார், என்ன சொன்னார்? அப்பால் இப்போ சாத்தானேனார். பேதுருவுக்குள்ளே வந்துட்டான், இடம் கொடுத்துட்டார். பேதுரு வந்துட்டான். எப்படியும் நீங்கள் இடம் கொடுக்க, அதான் பெருமை இருந்தால் இடம் கொடுக்கலாம். பிசாசுக்கு எப்படி நீங்கள் இடம் கொடுக்கலாம்? வாசலை திறந்து கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்துடுவான். பிசாசினுடைய சரக்கு, பிசாசினுடைய காரியங்கள் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா பிசாசு உள்ளே வந்துடுவான். பிசாசு உள்ளே வந்தான்னா அவன் திருடன், திருடுவான். என்னத்தை திருடுவான்? தேவன் கொடுத்த நல்ல குணங்கள், ஆசீர்வாத வரங்கள், கிருப வரங்களெல்லாம் என்ன பண்ணுவான்? திருடுவான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். ஆனால் ஆண்டவர் இயேசு, நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உன்னை கட்ட வந்தார். ஆமென். உனக்கு ஜீவன் கொடுக்க வந்தார். சாத்தான் உன் ஜீவனை அழிக்க வந்தான். இயேசுவின் ஜீவன் உனக்கு ஜீவன் கொடுக்க வந்தார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்ளுங்கள். Isaiah 26:2 நினைக்கிறேன். Isaiah 26:2-3 நினைக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை, 3 வசனம் Isaiah 26:3 என்ன சொல்லுது? உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். அவனை பூரண சமாதானத்துடன் உறுதியா பற்றிக்கொள்ளும். ஆண்டவர் இயேசுவை உறுதியா பற்றிக்கொள்ளும். அல்லேலூயா. ஆண்டவரையே நம்பி இருக்கணும், வேற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அல்லேலூயா. என் இயேசு எனக்கு போதுமானவர். ஆமென். ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர்.
அவர் என்றென்றும் போதுமானவர், எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எழுமி நிற்போமா? என் இயேசு எனக்கு போதும், என் இயேசு எனக்கு போதும். அவர் என்னை கட்டுகிறவர், அவர் எனக்கு ஜீவன் கொடுக்கிறவர், அவர் எனக்கு விடுதலை கொடுக்கிறவர், அவர் எனக்கு அற்புதங்களை செய்கிறவர், அவர் எல்லா பிசாசுகளையும் துரத்துகிறவர். இந்த இடத்துல நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தியோ, பிசாசுனை அழித்து கொண்டிருக்கிறான், பிசாசுனை அழித்து கொண்டிருக்கிறான். அதிலிருந்து வெளியில வா. ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு வசனத்தை கூட யோபு 22 அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 22, யோபு 22 23, யோபு 22 23 படிங்க. அவர் வாயினின்று பிறந்து 22 23, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். ஆண்டவர்கிட்ட நீ மனம் திரும்பினா திரும்ப கட்டுவார் கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே பிசாசுக்கு இடம் கொடுத்து பிசாசு உன் வாழ்க்கையை அழிக்க நீ இடம் கொடுத்துருப்பனா, இன்னைக்கு மனம் திரும்பு. இதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். நீ திரும்ப கட்டுவார் உன்னை. உன்னை குறித்து தேவனுடைய சித்தம் உன்னை கட்டுவதுதான். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், உன் இருதயத்தில் இருக்கிறார். உன் இருதயமே அவருடைய ஆலயம். அந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவர் உன்னை கட்ட விரும்புகிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று சொல்லியிருக்கிறது. உன் ஆலயத்தை கெடுக்காதே, உன் சரீரமே தேவனுடைய ஆலயம். ஆமென். அந்த ஆலயத்தை கெடுக்காதே, கட்டு. ஹல்லேலூயா. மனம் திரும்பி வா. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என் இஷ்டமாய் வாழுகிறது அல்ல, உங்கள் சித்தப்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கரம் என்னோடு இருக்கட்டும், கிருபை என்னோடு இருக்கட்டும், பிரசன்னத்தினால் என்னை மூடிக்கொள்ளும். அல்ல, ஆண்டவர் நோக்கி கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை கட்டப்பட நான் மனம் திரும்புகிறேன், சர்வ வல்லவரிடத்தில் திரும்புகிறேன். வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை ஆண்டவரே கட்டப்பட வேண்டும். சத்துருக்கு இடமில்லை, பிசாசை விரட்டுகிறேன். எனக்குள்ள இருக்கிற பிசாசு போட்டு இயேசுவின் நாமத்தினால, போ இயேசுவின் நாமத்தினால முழு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால முழு விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் தொடுமப்பா, நல்ல விடுதலை தாரும், நல்ல ஆரோக்கியத்தை தாரும். கர்த்தருடைய ஆலயத்தில் முழு விடுதலையும் சுகத்தையும் பெற்று உமக்குள்ளே பலனடைந்து ஆசீர்வாதமாய் முன்னேறுகளாயிருக்க கிருபத்தால் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவள் கட்டப்படட்டும், அவருடைய வாழ்க்கை கட்டப்படட்டும். அவருடைய பலவீனங்களை நீக்கி போடும், பலத்தினால் எடை கட்டி கொள்ளும், ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்து வழி நடத்தும். முக் ஸ்தோத்திரம், முக் ஸ்தோத்திரம், முக் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து நீரே நடத்தும். உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you and God be with you. Amen. Amen.